இணைந்திருக்கும் வாசக நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது வாசக சாலையின் கவிதை இரவு. இன்னைக்கு கவிதை இரவு பொழுதுல கவிஞர் நசார் இஜாஸ் அவர்களுடைய கவிதைகளை தான் பார்க்க போறோம். கிழக்கிலங்கையை சார்ந்தவர், கிண்ணியா அப்படின்ற பகுதியிலிருந்து தன்னுடைய கவிதை மூலமா உலகுக்கு அறிமுகமானவர். 2009 தொடக்க காலத்திலிருந்து கவிதைகளை எழுதிக்கிட்டு வரார் இவர். அது மட்டும் இல்லாமல் பல இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளையும் இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் 100 விழாவில் கட்டுரைக்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட உலகளாவிய கட்டுரை போட்டியில் வெற்றி ஈட்டி முதலமைச்சரால் கௌரவிக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் கவிஞர் நசார் இஜாஸ். அவர்களோட ஒரு சில கவிதைகளோட இன்றைய கவிதை இரவில் உங்களோட இணைந்திருப்பது விஜயலட்சுமி தாமோதரன். கவிதைக்குள்ள போலாம். முதல் கவிதை, ஓர் இரவு. ஓர் இரவு தனிமைக்குள் சிக்கி தவிக்கும் மனம் ஒரு பிசாசை போல் இரத்த நாளங்களின் ஊடே விரவி பயத்தின் விழியில் அறை முழுதும் பதுங்கி கொண்டு இருக்கிறது. காற்றின் தொடர்ந்து ஏற்சையான தற்கொலை தாக்குதலின் எதுவுமே செய்ய இயலாது கண்கள் கலப்படம் அற்ற கண்ணீரை தலையணைக்கு தாரை பார்த்து கொண்டிருக்கிறது. விடிகாலை பொழுதில் துயரங்கள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மற்றொரு நாளுடன் போராட வேண்டும். அவன் கண்களை இறுக அணைக்கிறான். அக்கணம் ஆழ்நிலை உறக்கத்தில் இன்னும் ஒரு அறைக்குள் நுழைகிறான். ஒவ்வொருத்தருக்கும் நெருங்கிய தோழியோ நெருங்கிய தோழனோ அப்படின்னு பார்த்தா யாருக்குமே தோழர்கள் இல்லாமல் அப்படின்ற மாதிரி யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே தன்னுடைய நம்முடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற நம்பிக்கைக்குரியவர் அப்படின்றவங்க ஒரு சிலராக இருப்பாங்க. அப்படியும் வெளியிட முடியாத ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி அழுகிறோம் அப்படின்னா நம்மளை மனசு விட்டு நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க பயன்படுகின்ற ஒரு நபர்னா அது அவர் அவருடைய தலையணையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய என் தனிப்பட்ட ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தலையணை கிட்ட சொல்லி அழாம ஒருத்தர் கூட இருந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை இவர் சொல்றார். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நமக்கே பிறருக்கு தெரியாத சோகங்கள் ஒரு அம்மா கிட்ட சொல்ல முடியாது, பிற நண்பர்கள் கிட்ட நம்மளால முறையிட முடியாது அப்படின்னு சொல்ற விஷயங்களை கூட தலையணையை ஒரு நபராக நினைச்சு நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைக்கிற மாதிரி நம்ம மனசு உள்ள இருக்க எல்லா வேதனையும் இறக்கி வைக்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் 1000 கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே தேடுறதுக்கு ஒரு வடிகாலை நம்ம தேடிக்கிட்டு போக முடியாது. அப்படி ஒரு வடிகாலாக இருக்கின்ற ஒரு தலையணை அவனுக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகள் இருக்கு. நிறைய அதை தேடி அதன் பின்னாடி போராட வேண்டிய காலம் அவனுக்கு நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. தனிமைக்குள்ளவே இருக்கிற அவனுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று தேவை. அந்த தருணத்தில் வடிகாலாக ஒரு பயன்படும் யாருமே போய் தேட முடியாத அந்த கணத்தில் அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு நண்பனாக, சிறந்த ஒரு தோழியாக, இல்லை அவனுடைய எல்லா துன்பத்துக்கும் ஒரு சிறந்த வடிகாலாக அந்த தலையணை மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு சில கண்ணீர் துளிகள் அவனுடைய மனதை கனமாக இருக்கக்கூடிய அந்த மலையை இறக்கி வைக்க முடியும், அந்த கண்ணீர் துளிகளால் கரைக்க வைக்க முடியும் அப்படின்னா அதை செய்வதில் ஒன்றும் தவறாக இருக்கிறதா எனக்கு தோணலை. அழுறங்க எல்லாருமே ரொம்ப கோழைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கண்ணீர் வழியாக கசிந்து வருவது வெறும் கண்ணீர் துளிகள் அல்ல, நம்மளுடைய மனதினுடைய அத்தனை கனப்பொழுதுகள் எல்லாமே. அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் அந்த கண்ணீர் துளி எல்லாமே நன்றாக அழுது முடிஞ்ச பிறகு அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே கரைந்து தீர்த்த பிறகு நம்மளுடைய மன கஷ்டமும் சேர்ந்து அதோடவே சேர்ந்து கரைஞ்சி போகும். அதனால தான் என்னவோ கண்ணீர் கரிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஓர் இரவு தனிமையை நம்மளால் சகித்து கொள்ள முடியாத ஏதோ மனபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓர் இரவில் தனிமை நம்மளுடைய அந்த காற்று கூட மூச்சு காற்று கூட ஏதோ அந்நியம் போல தோன்றுகின்ற அந்த தருணத்தில் தன்னுடைய தலையணைக்கு மட்டுமே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என்னுடைய அடுத்த நாள் போராட்டத்திற்காக நான் எழுந்து மறுபடியும் பயணப்பட்டு தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன் நான். என்னால் எதுவுமே செய்ய முடியல. இந்த அறை முழுவதும் இருக்கின்ற அந்த பயம் அப்படின்றது தான் அதிகமாக இருக்கு என்னுடைய ரத்த நாளத்தில். எதனை கண்டு நான் பயப்படுறேன்றதை எனக்கு தெரியல. என்னுடைய இந்த பதட்டம் பயநிலை மன கஷ்டம் வேதனை இதையெல்லாம் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் என்னுடைய தலையணை கிட்ட தான் இறக்கி வைக்கிறேன். அதுதான் என்னுடைய கண்ணீர் மூலமாக ஒட்டுமொத்தமான என்னுடைய கவலைகளையும் பயத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது.
நாளைக்கு எழுந்து மறுபடியும் என்னுடைய பழைய சராசரி வாழ்க்கைக்குள்ள நான் நுழையணும் அப்படின்னா இதையெல்லாம் மறந்துட்டு நான் தூங்க தான் வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரவு பொழுதை தூங்குறதுக்காக நான் எத்தனைக்கிறேன். அப்படி தூங்கலான்னு நினைக்கும் போது கூட தூக்கத்திலையும் எழுந்து வேற யாரோ நினைவு கூடவோ மறுபடியும் வேற ஏதோ ஒரு அறைக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு கனவு தான் எனக்கு நீட்டிக்குது. எனக்கு நிம்மதியான உறக்கமே இல்லை. ஒரு இரவு கடக்கிறது அப்படின்றது மனபாரம் உள்ளவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமான பொழுது. சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும், நிறைய சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு எனக்கு சந்தோஷத்துல தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க, இல்லை நிறைய அழுத்தம் நிறைய கஷ்டம் இருக்கிறவங்க நான் தூங்கலன்னுவாங்க. ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இருந்தாதான் அந்த தூக்கம் அப்படின்றது வரும். நிம்மதியான உறக்கம் இருக்கணும்னா மனசு எந்த வித பயமோ பதட்டமோ இல்லாம ஒரு சமாதான நிலையில இருக்கணும். தெளிவான மனநிலையில இருந்தாதான் அந்த குழப்பங்கள் எதுவுமே இல்லாம இருந்ததா உறக்கம் கூட நல்லா வரும். ஆனா இவர் அப்படி தூங்கும்போதும் வேற யாரோட அறைக்குள்ளேயோ நுழையிற மாதிரியே இருக்கான். அது இன்னொரு போராட்டத்திற்கு என்னை தயாராக்குகின்றது அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் சொல்ற இந்த விஷயம். காட்சி கோணல்கள் வலுவிழந்து வயோதிகம் தட்டுகின்ற பழுத்த இலைகள் கீழே சிதறி சருகாகின்றன. இந்த கொளுத்தும் கோடையும் நீரை கொப்பளிக்கும் மேகக்கூட்டங்களும் வானிலை அறிக்கையையும் காலநிலை மாற்றத்தையும் தலைப்புச் செய்திகளாய் சொல்லி மார்பில் அடித்து கொன்று கதறி அழுகின்றன. சுழன்று சரிகின்ற விதியின் விஞ்ஞானத்தில் கற்றுத்தேர காட்சி கோணங்கள் எத்தனை இருந்தாலும் யாரும் சிதறுகின்ற இலைகளையும் விழுந்து தவிக்கின்ற விதைகளையும் பற்றிய எந்த கவலையும் கொள்வதில்லை. விழுந்தையில் விதைகள் வெயிலில் சிக்கி தவித்தாலும் மழை நீர் வெள்ளத்தில் அவை மண்ணை துளைத்து முளைவிட்டு உயிர்ப்போடு நிமிர்ந்து எழும். காட்சி கோணல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பருவநிலை மாற்றத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு நமக்கு பருவநிலைகள் மாறும்போது எது ஒன்றும் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய சமநிலையை தாண்டி அது மிஞ்சி போகும்பொழுது அது பெரிய செய்தியாக சொல்லி இவ்வளோ மக்கள் அதனால் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்பில் அடித்து அழுது கொண்டு அது மாதிரி தான் இப்போ நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊடகங்கள் வாயிலாக அதிகமான மழை, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இவ்வளோ பேருக்கு கஷ்டமாயிருச்சு, இவ்வளோ பேர் வீட்டில் வந்து வெள்ளம் புகுந்துருச்சு அப்படின்ட்டு, இல்லை அதிக வெயில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு சிலருக்கு நா வறண்டுடுச்சு, மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, இல்லை கடும் குளிர், இல்லை நிலச்சரிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு பருவநிலை மாறும்பொழுதும் இதனால் மனிதர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டது அப்படின்றத சொல்லி செய்திகளை பரப்பி கொண்டு நம்ம இதனால் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வயோதிகம் அடைந்த இந்த பருவநிலைகள்லாம் மாறும்போது ஒவ்வொரு சருகான இலைகளும் ஒவ்வொன்றும் மரத்திலிருந்து கொட்டி அது போகிறத பற்றி யாரும் கவலைப்படலை. ஏன்னா மனிதர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் தாவரங்களுக்கு இல்லை, ஆனால் தாவரங்கள் தான் வந்து நம்மளுக்கே முக்கியம் அப்படின்ற விஷயம் மாதிரி தான் எல்லாருக்குமே பதிஞ்சு போயிருக்கு. இலையில் ஒரு மரத்திலிருந்து இலைகள் மொத்தமாக சருக கொட்டிருச்சு அப்படின்னா ஐயோ இந்த மரம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யாருமே அதை பற்றின கவலையெல்லாம் படமாட்டாங்க. ஆனால் அப்படி கவலைப்படாத ஒரு விஷயம்தான் என்னென்னா அதில் இருந்து கொட்டுகின்ற அந்த விதைகள் எல்லாமே எவ்வளோ வெயில் காஞ்சாலும் அதில் காய்ந்து மறுபடியும் ஒரு துளி மழை அப்படின்றது அது மேலே படும்போது உயிர்ப்போடு விளைந்து இன்னொரு உயிரை உருவாக்கி இன்னொரு தாவரமாக மாற்றி தன்னுடைய பழைய நிலையிலிருந்து உயிர் மறுசுழற்சி பண்ணி தன்னை மீண்டும் உயிர் போட மாற்றிக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு தடவை தான் வாழ்ந்தாலும், பிறந்தா இறப்பு அப்படின்றது ஒரு தடவை எப்படி பிறக்கிறோமோ அதே மாதிரி ஒரு தடவை இறப்பு. இதுக்கு இடையில நம்ம வாழறது மட்டும்தான் வாழ்க்கை, மீறி நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை புதுப்பிப்பது அப்படின்றது இயற்கையால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு இயற்கை ஒரு மரம் அப்படின்றது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது. எவ்வளவு இலைகள் உதிர்ந்தாலும் மறுபடியும் பருவன காலம் மாறும்பொழுது தன்னைத்தானே அது உயிர்ப்பித்து அழகாக மறுபடியும் பசுமையாக மாறிடுது. நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த பருவநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மறுசுழற்சி அப்படின்றது பண்ணவே முடியாது. இந்த காட்சி கோணல்கள் அப்படின்றது மனிதர்களுக்கு அப்படின்றது வேற விஷயமாகவும் இயற்கைக்கு அப்படின்னும் போது வேற விஷயமாகவும் மாற்றுதல்கள் மாறி மாறி நமக்கு காட்சியை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. எவ்வளோ வெயில் இருந்தாலும் அதை மனிதனால் தாங்க முடியாது, ஆனால் மரங்கள் தாங்கியும் கொள்கின்றன, நமக்கு நிழலும் கொடுக்கின்றன, காற்றும் கொடுக்கின்றன, மறுபடியும் தன்னை உயிர்ப்பித்து மறுசுழற்சியும் செய்து கொள்கின்றன அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் சொல்ல வர விஷயம். அடுத்த கவிதை யாக்கையின் காலம். வியர்வை சுரப்பிகளை அடைத்து நெலியும் தோள்களை குத்தி கிழித்து வழிந்திருந்தே யாக்கையின் ஒட்டுமொத்த தாகம் தணிக்க வேண்டும். யாக்கை சுதந்திரம் அற்றது.
யாக்கை தந்திரம் மிக்கது. யாக்கை இரத்த நாளங்களின் காவலன். யாக்கை அசைவுகளின் வழிசெல்காரன். யாக்கை தசைகளின் ஈர்ப்பு விசை. யாக்கை உற்பத்திகளின் தொழிற்சாலை. யாக்கை நாளந்த நடைப்பினம். யாக்கை சிலர் கண்ணுக்கு மனித உருவம். யாக்கை மயிர்கணுக்களின் விளைநிலம். யாக்கை வியர்வைகளின் நீர்வீழ்ச்சி. யாக்கை அசைவற்று புதையுண்ட பின்பு மண்ணுக்கு தீனி. வளைந்து நெளிந்து நிமிர்கின்ற யாக்கையின் தந்திரம் என்ன என்பதை கண்டறிந்த பின்னர்தான் யாக்கையின் மீது விரந்து பரவும் அளவுக்கு காரித்துப்ப வேண்டும் போலிருக்கிறது. உண்மை என்னவெனில், யாக்கை என்பது தோள்களால் போர்த்தப்பட்ட எலும்புக்கூடு என்பதை தவிர இங்கு சொல்வதற்கு வேறென்ன இருக்கிறது? ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் இதில் சொல்கிறது. என்ன விஷயம்னா, உடம்பு அப்படின்றது என்ன, உடல் அப்படின்றது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம். நம்ம இந்த உடம்பை வச்சுட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம். இவ்வளோதான் உருவம், நம்மளுடைய உருவம். ஒரு அஞ்சுலேருந்து சராசரியாக அஞ்சு அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் தான் நம்மளுடைய உருவம் அப்படின்றதே இருக்குது. ஆனால் அதில் எவ்வளவு இரத்த நாளங்கள் இருக்குது, எவ்வளவு அணுக்கள் இருக்குது, எவ்வளவு சுரப்பிகள் இருக்குது, எவ்வளவு உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் அந்த ஒரே ஒரு உடம்பை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அது எவ்வளவு பணிகள் அப்படின்றது அது உள்ளுக்குள்ளவே நடக்குது. ஆனால் வெளியே பார்க்க போனால் அதற்கு வெளியேயும் யாக்கையின் முக்கியத்துவம் அப்படின்றது எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த உடலின் முக்கியத்துவம் அப்படின்றது வெறும்னே வியர்வை சுரப்பிகள் அடைந்தது மட்டும்தானா நம்மளுடைய உடல், அதெல்லாம் கிடையாது. தோலை கிழிச்சு உள்ள பார்த்தா நம்மளை பார்க்கறதுக்கு நமக்கே அருவறுப்பாக இருக்கும். வெறும் தோல் மட்டும்தான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தோல் அப்படின்றது இல்லைன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யாக்கையின் காலம் அப்படின்றது பிறந்ததுலேருந்து நம்ம மண்ணுக்கு போகிற வரைக்கும் தான். மண்ணுக்கு போயிட்டா அது மறுபடியும் மண்ணுக்கு உரமாக, மண்ணுக்கு தீனியாக தான் மாறிப்போகின்ற காலம் வரும். மற்றபடி யாக்கை அப்படின்ற சொல்றதுக்கு வேற எந்த அடையாளமே இல்லை. தோல் இல்லாத யாக்கை அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெறும் சதையும் இரத்தமுமாக குழப்பான ஒரு உருவம் மட்டும்தான் இருக்கும். தோலினால் மட்டும்தான் உருவாக இருந்தா இருக்குமே தவிர உடம்பினால் அல்ல. அதுதான் இந்த இடத்துல இவர் நமக்கு முக்கியமா சொல்லியிருக்காரு. தோலை எடுத்துட்டு பார்த்தா எல்லா மனிதர்களும் ஒன்று போல தான் இருப்பாங்க. தனியாக அவங்களுக்கு ஒரு வித்தியாசமே இருக்காது. இவங்க கருப்பர், இவங்க மேலோர், இவங்க கீழோர், இவங்க சிகப்பானவங்க, இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஒரு வித்தியாசங்களையும் யாராலையுமே பார்க்கவே முடியாது. தோல் அப்படின்றது தான் நம்மளுடைய அடையாளம். ஆனால் அந்த உடலுக்கு, அந்த உடலை வச்சு நம்ம எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளவு வேறுபாடுகளை கடந்து, வேறுபாடுகள் வச்சு எவ்வளோ பேர்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு வரும், என்னென்னவோ செய்கிறோம், பேச்சிலிருந்து செய்கையிலிருந்து எல்லாமே மாற்றங்கள் அப்படின்றது நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ரத்தமும் சதையும் ஒன்று தான் எல்லாருக்கும் அப்படின்றத இது வரைக்குமே யாருமே உணரவே இல்லை. நாளைய நாள் நம்மளுடைய இது நிச்சயமா அப்படின்னு கேட்டால் யாராலையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாதுன்னு, எல்லாருக்குமே இறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமே தவிர அது என்று என்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதற்குள்ளாகவே எத்தனை வேறுபாடுகள், எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை கட்டுப்பாடுகள், எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம், இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி ஒரு நம்ம எல்லாருமே சராசரி மனிதர். எல்லாருக்குமே கேறினா ரத்தம் வரும், எல்லாருக்குமே குத்துனா அழுவாங்க, எல்லாருக்குமே வலிச்சா அழுகை அப்படின்றது ஒன்று தான், வேதனை அப்படின்றது ஒன்று தான். எல்லாருமே சராசரி மனிதன் தான் அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த உடல் தான். அதை யாருமே பொருட்படுத்தாமல் வெறும் அந்த தோலுக்கு மேலே வச்சு இவ்வளோ அடையாளம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மனிதமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சரிசமமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே மனுஷன்தானே, அதை விடுத்து ஏன் வெளியில் வரீங்க? வெறும் எலும்புக்கூடு மட்டும்தானே நம்மளுடைய உடம்பு. அந்த எலும்புக்கூடை போர்த்தின வெறும் எலும்புக்கூடு இல்லாமல், இல்லை அந்த தோல் இல்லாமல் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தா மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுமே. எப்போ நம்ம மனிதத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம மனிதர்களாகவே மதிக்கப்படுவோம் மற்றவங்களால். நம்முடைய சிந்தனைகள் அப்படின்றது சரிசமமாக எல்லாரையும் பாவிக்கும் பொழுது தான் நம்ம அதனால் தனியாக தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுவோம். அதனால் யாக்கையின் காலம் அப்படின்றது நம்ம இருக்கும் பொழுதே எல்லார் கூடவும் மனிதமாகவே இருப்போம். வேறு எதுவுமே இல்லை. நீ நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த எந்த பேதமும் இல்லாமல் சரிசமமாக பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து பயன்படுத்தி இருங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தனிப்பட்ட விதையில் இது விதத்தில் எடுத்துக்க தோணுது. ஏன்னா இவர் இந்த கவிதை மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே முழுசாக சொல்லிட்டார். ஆனால் இவ்வளவு இருந்தும் நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரையுமே வேறுபடுத்தி காட்டுறது அந்த தோல் அப்படின்றது தான். தோலை நீக்கிட்டா நீ நான் யாருக்குமே வித்தியாசமே தெரியாது, எல்லாருமே சமம்தான். அதை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே
விதை போட்டு முளையக்க வைக்கும் பொழுது தான் எல்லாருக்கும் நடுவில் சமத்துவம் அப்படின்றது வேரூன்றும் அப்படின்றது தான் இந்த இடத்துல எனக்கு ஆழமாக பதிய வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைய கவிதை இரவு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த கவிதை இரவு நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.